எனக்கு இருங்க அண்ணன் தம்பிகளில் ஒன்று கருத்து வேறுபாடுன்னு ஒன்றும் இல்லை. அதே பாசம் இருக்குது, அதே அன்பு இருக்குது. ஆனால் 10 மணி நேரம் மின்சாரம் இல்லை. நீங்கள் என்னென்னமோ பேசி வந்தீங்கல்ல, அது சரி பண்ணணும்ல. உங்களுக்கு நீங்கள் 60 ஆண்டுகளாக மாறி மாறி இந்த 2 பெருங்கட்சிகள் தான் ஆண்டுருக்கு. உற்பத்தியில் முதலீடே இல்லை, அதான் ப்ரொடக்ஷனில் இல்லை, பர்ச்சேஸில் தான் இருக்குது, வாங்குறதுல தான் இருக்குது. 19,500 கோடி 20,000 கோடியை முதலீடு பண்ணி பிற மாநிலத்தில் பிற மாநில முதலாளிகளிடத்துலேருந்து வாங்குறீங்க. 4,000 கோடி தான் எங்கள் ஊர் கமுதியில் அவர் சூரிய ஒளியில் மின் பூங்கா வந்து அதானி போட்டிருக்காரு. 4,000 கோடி உங்ககிட்ட இல்லையா? உங்ககிட்ட இல்லையா? நீங்கள் அதானிட்ட கொடுத்தீங்க. ஒரு அழகு மின்சாரம் மற்ற மாநிலங்களை 5 ரூபாய்க்கு விற்கிறாரு, என் மாநிலம் 7 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன்னு ஒப்பந்தம் போடுது. பாதுகாப்பான சூழிகளுக்கு பாதுகாப்பான மின் உற்பத்திங்கிறது காற்றாலை சூரிய ஒளி, அதை நோக்கியே நீங்கள் நகரலை. மறுபடியும் அணு, மறுபடியும் அனல், இதே தான் நீங்கள் கட்டிக்கிட்டு அழுகிறீங்க. அவன் ஜப்பான் துபாயெலாம் வந்து கடல் அலையில் வந்து மின்சாரத்தை தயாரிக்கிறான், நீங்கள் மாற்று மின்வர்க்கத்துக்கே வரவே இல்லை. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பாருங்கள், கோடை காலத்தில் வேறு வழியே கிடையாது, மின் தடைங்கிறீங்க. பவர் கட் இருக்குது, வாட்டர் கட் இருக்குது, எல்லா கட்டு இருக்குது. மணி கட் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது, அது தடை இல்லாமல் போயிட்டு தான் இருக்குது. 10 மணி நேரம் மின்சாரம் இல்லை. ஒரு நாள் இங்கே பாருங்கள், வீட்டில் இருக்கும்போது காலையில் ஷட் டவுனுங்கிறாங்க, அதாவது அதுக்கு பேர் என்ன, மெயின்டெனன்ஸுங்கிறாங்க. 5 மணி நேரம் 5 மணியிலிருந்து 6-7 மணி வரைக்கும் மின்சாரம் இல்லாமல் நிறுத்திடுறாங்க. அங்கேருந்து அலுவலகத்துக்கு வரும், அடுத்த நாள் அலுவலகத்தில் மின்சாரம் போயிருது, அங்கேருந்து வீட்டுக்கு போகிறோம். அப்போது ஒரு நாள் முழுக்கவே மின்சாரம் இல்லை, மின்சாரம் இல்லை, மின்சாரம் இல்லைன்னு சொல்கிறது அவர் அது உண்மையை சொன்னால் அதுக்கு கோச்சுக்கிற கூடாதுல்ல. சரி, சரி செய்கிறேன்னு தான் சொல்லணும். அதில் அதுக்கு அவர் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையே. நீங்கள் 100,000 பேர் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தர்றேன்னு முதல்வர் அறிவிக்கிறாங்க. இப்போ கூடுதலாக 50,000 பேருக்கு தர்றேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இலவச மின்சாரம் தர்றது இருக்கட்டும், முதல்ல மின்சாரம் தாங்க, அப்புறம் அது இலவசமாக தர்றதா இல்லையாங்கிறத அப்புறம் யோசிப்போம். முதல்ல மின்சாரம் வருதா எங்களுக்கு வருதா? இப்போ வெற்று அறிக்கையை மட்டும் அறிவிப்பை மட்டும் செஞ்சு கொண்டிருக்கிறது. அதனால தான் திரும்ப சொல்கிறோம், இது சேவை அரசியல் கிடையாது, வெறும் செய்தி அரசியல் தான். செயல் அரசியல் கிடையாது, வெறும் செய்தி அரசியல் தான் நம்ம சொல்கிறோம். அவங்க போராடலாம் இல்லையே, கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. அப்படிதான் சமஸ்கிருதத்தில் உறுதிமொழி எடுத்துட்டாங்கன்ட்டு மதுரையில் இருக்கிற அந்த டீன் அவரை இப்போ காத்திருப்போர் பட்டியலுக்கு நீக்கினீங்க. மறுபடியும் உடனே 2 நாளில் அவரை பணி நியமனம் பண்ணிட்டீங்க. மேலே டைரக்டர் இப்படி இருக்காரு, மேலே இருக்க டைரக்டர் இருக்கார்ல, அவர் சொல்கிறாரு, இவங்க அதுக்கு தகுந்த நடிக்கிறாங்க. பட்டின பிரவேசம் நீங்கள் போங்க, போ அது பண்ணுங்க. என் குன்றக்குடி ஆதீனமோ எங்கள் மதுரை ஆதீனமோ அந்த மாதிரி போகிறதில்ல. உங்களுக்கு ஒன்று தானே, உங்களுக்கு ஒன்று சொல்கிறேங்கல்லுங்க, பல்லக்கில் பயணம் செய்பவன் புண்ணியவான், அவனை தூக்கி சுமப்பவன் பாவி. இதுதான் கோட்பாடு. ஒரு காலகட்டம் வரும்போது எங்களுடைய மூதாதைகள் வந்து போராட தொடங்குற போது, பல்லக்கில் பயணம் செய்பவன் ஆதிக்கவாதி, அவனை தூக்கி சுமப்பவன் ஏமாளி என்கிற கருத்து பிற்காலத்தில் எங்களை போன்ற பிள்ளைகள்லாம் வரும்போது, எங்கள் மூதாதைகள் வரும்போது அந்த கருத்து உருவாக்கம் வருது. பல்லக்கை சுமக்கிற மனிதன் மனிதனை தூக்கி சுமக்கிறது, மனித கழிமை மனிதனை அல்றது, இதை நாங்கள் அறிவறுக்கிறோம், இதை வெறுக்கிறோம். அப்போ இன்றைக்கி உலக நாடுகளில் இப்போ அமெரிக்கா மனித கழிவை வந்து எந்திரம் அல்லது வாக்கை மனுஷன் போடுறான், கையால் போடுறான். ஆனால் இங்கே மனித கழிவை மனிதனே அல்றான், வாக்கை எந்திரத்தில் போடுறீங்க. எப்படி எப்படி எப்படிப்பட்ட முரண் இருக்கு பாருங்கள். ஆனால் பல்லக்கை தூக்கி சுமக்கிற முறையை ஒழிக்க பல காலமாக போராடணும், முடியல. ஆனால் எங்கோ தொலை தூரத்தில் அறிவியல் ஒரு மயில் உந்த ஒரு காரை கண்டுபிடிச்சது, பல்லக்கு தூக்கிற முறை செத்துருச்சு. நவீன அறிவியல் புதினம் வந்து ஒழிச்சிருது. அது மாதிரி இவ்வளவு ஒரு அறிவியல் வளர்ச்சி இவ்வளோ வந்து வர்ற பிறகு இன்றைக்கி இந்த நூற்றாண்டில் வந்து என்னை நீங்கள் தூக்கி சுமங்கங்கிறத ஆதீனமே வேண்டான்னு சொல்லியிருக்கணும். திருவாடுதுறை ஆதீனமே வேணாம். நீங்கள் என்னங்க அந்த பல்லக்கில் இருந்துக்கிறீங்க, ஒரு விசேந்திரத்தை வச்சு இழுத்துட்டு போங்க. நீங்கள் மக்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள், அவங்க உங்களை பார்க்கட்டும், அப்படி போகலாமே. இது எதுக்கு அது 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 எப்படி என்னை நீங்கள் தூக்கி சுமங்கங்கிறத அது அது மரபுன்னு சொல்கிறத எப்படி ஏற்கிறது சொல்லுங்கள். அது காலங்காலமாக நடக்குதுங்கிறாங்க, காலங்காலமாக நடக்குதுங்கிறது எல்லாமே நடக்குது. சாதி கொடுமை இருக்குது, சாதி இருக்குது, மதம் இருக்குது, மதத்தின் பேரில் நடக்கிற கொடுமைகள் இருக்குது.
பண்புணர்வு இருக்குது. இதெல்லாம் காலங்காலமாக நடக்குது, அனுமதிங்கன்னு சொல்லுவீங்களா? எப்படி அது ஒரு பண்பட்ட சமூகத்தில் வந்து இதெல்லாம் வந்து இந்த தலைமுறை பிள்ளைகளால் சகிக்க முடியல. அது பெருந்தன்மையோடு ஆதீனம் அவர்களே வந்து வேணாம், நம்ம ஒரு விசயந்திரத்தை பொருத்திக்கிட்டு இந்த பல்லக்கிலே போகலாம் அப்படின்னு கொண்டு வரலாம். அதை இவங்க அறிவித்தாங்க, அதில் உறுதித்தன்மை இல்லை, மறு உடனே சரணடைஞ்சு இல்லை நீங்கள் இதை நடத்திக்கலான்ட்டாங்க. இது இதுதான், இதுக்கு பேர் தான் திராவிட மாடல். இப்படி இருக்குல்ல, முத நாள் ஒன்று சொல்லிவிட்டு அடுத்த நாள் ஒன்று செய்கிறது இருக்குல்ல, இதுதான் திராவிட மாடல். அது தெரியல, அது கூட்டணி கட்சிகள் அது அவங்ககிட்ட தான் நீங்கள் போயிட்டு. என்னுடைய நிலைப்பாடு இது, நானும் ஆதீனத்தை மதிக்கிறேன். அவங்க வந்து இந்து மத பண்பாடு கோட்பாடுங்கிறத நான் வெறுக்கிறேன், அதை எதிர்க்கிறேன். அது இல்லை, மடத்துக்கு பேரே சைவ மடம் தான், நாங்கள் சைவர்கள். அது மரபாக இருந்தால் கூட அதை மாற்றிக்கொள்ளலாம். ஏன்னா அது அன்றைக்கு வாகனம் இல்லை, ஒன்றும் இல்லை, நம்ம மாட்டு வண்டியில் பயணம் செஞ்சோம். ஐயா பெரியார் கூட புரட்சி புரட்சிங்கிறீங்களே என்னங்கும்போது வெறுங்காலோடு நடந்து நாம் இன்றைக்கி செருப்பு போட்டு நடக்கிறோம்னா புரட்சி. கட்ட வண்டியில் பயணம் செஞ்ச நாம் இன்றைக்கி கப்பலில் பயணிக்கிறோம்னா அது புரட்சிங்கிறது. அது மாதிரி அன்னைக்கு வாகன வசதி இல்லாத போது தூக்கி சுமந்தாங்கங்கிறது அது 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 சரி. இன்றைக்கி வந்து அதையே கடைப்பிடிக்கணும், அது மரபு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது அது ஏற்புடையதில்லை. நான் அதை வந்து அரசே அனுமதித்தாலும் நான் எதிர்க்கிறேன், நான் எதிர்க்கிறேன், அதை ஏற்கல. அதாவது ஒரு ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து பெரியாரிய பாதையில் பயணிக்கும்போது இறை மறுப்பு இதெல்லாம் நம்ம செஞ்சோம், சாதி மத மறுப்பு இதெல்லாம் பரப்புரை செஞ்சேன், நானே பரப்புரை செஞ்சுருக்கேன். ஒரு தேசியன விடுதலை அதன் உரிமை மீட்சி என்று களத்தில் வந்து நிற்கும்போது மூணு சுவரில் வீடு கட்ட முடியாது, நாலு சுவர் தேவைப்படுது. அதில் ஒரு சுவர் வந்து என்னுடைய பண்பாட்டு மீட்சி. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சமய புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி வெல்லாதுங்கிறார், பண்பாட்டு புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி வெல்லாதுங்கிறாரு. அதுக்கு உலகத்தில் பல சான்றுகளை சொல்கிறது. அரபு நாடுகளில் வந்து இன்றைக்கி அரசியல் வெற்றிக்கு காரணம் நபிகள் நாயகம் கொண்டு வந்த மத சீர்திருத்தம் தாங்கிறார். சீக்கியர்களுடைய அரசியல் வெற்றிக்கு காரணம் குருநானக்கு கொண்டு வந்த மத சீர்திருத்தம் தான் சொல்கிறார். அதே மாதிரி மராட்டிய மன்னன் சிவாஜியின் அரசியல் வெற்றிக்கு காரணம் அங்கே இருக்கிற மராட்டிய ஞானிகளினுடைய அரசியல் மத சீர்திருத்தம் ஒவ்வொன்றையும் சொல்லிகிட்டே வர்றார். ஐரோப்பியர்களுடைய வெற்றி காரணம் அந்த இயேசு கொண்டு வந்த மத சீர்திருத்தம் தான் சொல்கிறார். அப்படி ஒவ்வொன்றா சொல்லி வந்து இந்த சமய புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி வெல்லாதடாங்கிறது. அப்போ பண்பாட்டு மீட்சி என்பது என் இனம் ஒரு தொன்மக்குடி, அதுக்கு ஒரு மெய்ய கோட்பாடு இருக்குது, ஒரு வழிபாடு இருக்குது. தமிழருடைய மெய்யியல் என்பது அறிவியல், அது நீங்கள் ஆழ்ந்த அது தனி 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 வரலாறு, தனி கதை அது. அது அப்போ என்னுடைய இறை அப்படிங்கும்போது நீங்கள் சிவன் முருகனும் இந்து கடவுள் என்பதை நான் ஏற்கலை, எதிர்க்கிறேன். சிவன் முதல்ல இந்துவா, முருகன் இந்துவா, அவங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி 63 நாயன்மார்களும் இந்து கிடையாது, 12 ஆழ்வார்களும் 18 சித்தர்களும் வந்து இந்துக்கள் கிடையாது. நீங்கள் ஆக்கிட்டீங்க, வெள்ளக்காரன் சார் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட கையெழுத்தில் எங்களை இந்துவாக ஆக்கிட்டீங்க. அதனால் என்னுடைய இறை எது அப்படின்னு நான் தேடும்போது என்னுடைய மெய்யல் கோட்பாடு எது, ஏன்னா தேசியனத்தின் உரிமை விடுதலை என்கிற போது என்னுடைய பண்பாட்டையும் சேர்த்து மீட்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்கள் கையளிக்கப்பட்டிருக்கிறதுனால அதை நாங்கள் செய்கிறோம்.